வெல்கம் டு சமையல் பட்டறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் பெனிஃபிட் ட்ரிங்க். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் வெறும் வயிற்றில் குடிங்க, ரொம்ப நல்லது. அப்போ தான் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டுக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே லைட்டாக வறுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போல் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு இன்டேக் பண்ணுறது தான் உடம்புக்கு நல்லது. அப்போ தான் உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்குது, சேர்த்து டயட்ரி ஃபைபர் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களே கூட கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது வந்து தமிழில் ஆலிவெதன்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து நான் இப்போ 100 கிராம் போட்டிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே பவுடர் பண்ணி வச்சு ஸ்மூத்தி, மில்க் ஷேக், ரைஸில் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். இது உங்கள் டயட்டில் சேர்த்திக்கும் போது கொஞ்சம் லாங் டைமுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதே 100 கிராம் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ஜீரகமே நல்லா இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரெஷர், சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது. அதோடவே டீத்துக்கு ரொம்ப நல்லது, ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சேர்த்து இதுவும் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஃபீடிங் மதர்ஸ் இவங்கெல்லாம் மட்டும் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் எப்பயுமே எந்த பொருளாக இருந்தாலும் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது யார் யூஸ் பண்ணலாம் யார் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக வெந்தயம் உங்களுக்கு தெரியும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது வந்து உங்களுக்கு குளிர்ச்சியும் கூட. இதுவும் சேம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கொலஸ்ட்ரால் லெவலை கண்டிப்பாக குறைக்கும். வெந்தயத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இதோட ஒரு 4-5 பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டையும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. பட்டையும் உங்களுக்கு தெரியும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரியாக சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட் இது. சேர்த்து இதோட ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறையா ஸ்வீட் பண்ணால் கூட யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மூத்திலெலாம் கூட போடுவாங்க சினமன் பவுடர்னு. இது ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. லைட்டாக வறுத்துட்டு இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக ஆயிலி சப்ஸ்டன்ஸ் மாதிரி வரும். ஸோ லைட்டாக விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பொதுவாகவே இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது வந்து சில இன்க்ரீடியன்ஸில் மட்டும்தான் இருக்குது. அதில் மெயினானது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இந்த மாதிரி 200 கிராம் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் சேர்த்துக்கிட்டேன். சூடான தண்ணியை இதில் சேர்த்து கலந்து குடிச்சிருங்க. இது நீங்கள் மார்னிங் வெறும் வயிற்றில் குடிங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது.
கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இன்னொன்று, இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக லைஃப் லாங் குடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு பர்டிகுலர் ஒரு 45 days, 48 days நீங்கள் குடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் கூட கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே இதோட பெனிஃபிட்ஸே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 year போல் இருக்கும். இந்த கருஞ்சீரகம்லாம் நீங்கள் டெய்லியும் த்ரூ அவுட் தி டே சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியடில் குடிங்க, அப்புறமா ஒரு லாங் கேப் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் இதை நீங்கள் நிறையாவும் சேர்க்கக்கூடாது, டெய்லியும் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நல்லது எல்லாத்தையுமே நம்ம அளவாக தான் சேர்த்துக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.